சிதறி கிடக்கும் கார் கண்ணாடி, தெரு முழுவதும் அடித்து நொறுக்கப்பட்டு சாய்ந்து கிடக்கும் பைக்குகள், இரத்த கரை என கண்ணில் பார்க்கும் இந்த காட்சிகள் சாதி தீயால் அரங்கேறியவை. மதுரை மாவட்டம் திருமூக்கூரில் உள்ள காளமேக பெருமாள் கோவில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட சமூகத்தினர் குடிபோதையில் மேடை முன்பாக நின்று டான்ஸ் ஆடி ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பட்டியலினத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் தங்களுக்கு மறைக்காமல் மேடைக்கு ஒதுக்குப்புறமாக நின்று டான்ஸ் ஆட சொல்லவே போதை தலைக்கேறியதில் சாதி வெறியும் எட்டி பார்த்து இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் பட்டியலினத்தைச் சேர்ந்த சிலர் ஆத்திரத்தில் வார்த்தையை விடவே பதிலுக்கு எதிர்த்தரப்பு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இரவோடு இரவாக கம்பு கட்டை அரிவாளோடு பட்டியலின மக்களின் குடியிருப்புகளுக்குள் புகுந்துவிட்டனர். பிசிக நிர்வாகியின் கார் உட்பட கண்ணில் பட்ட வாகனங்களை எல்லாம் அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். தெருமுழுக்க பாரபட்சமின்றி பைக்குகள் சாய்ந்து கிடந்த காட்சிகளே அங்கு நடைபெற்ற வன்முறையின் விளக்க வீடியோ போல இருந்தது. அத்தோடு வாக்குவாதத்தின் போது வாயை விட்டவர்களை டார்கெட் செய்து தூங்கிக் கொண்டிருந்த போதே தர தரவென இழுத்து வந்து வெளியில் வைத்து அரிவாளாலும் கட்டையாலும் தாக்குதல் நடத்தியதில் இரத்த கரையும் படிந்துள்ளது. இதனையடுத்து தாக்குதலில் படுகாயமடைந்த பட்டியலின இளைஞர்கள் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த விசிக தலைவர் திருமாவளவன், பட்டியலின மக்கள் மீதான வன்முறை மற்றும் காவல்துறையை கண்டித்து வரும் 12ஆம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தார். நள்ளிரவிலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தவர்களை எழுப்பி அவர்களை தாக்கியவர்கள் 8 பேர் மீதுதான் வழக்கு. காயம்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் 11 பேர் மீது வழக்கு. இந்த மாதிரி கவுண்டர் கேஸ் ஃபைல் பண்ணுவதை காவல்துறை கைவிட வேண்டும். இது மிக மோசமான அநீதி என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இந்த வன்கொடுமைகளை கண்டித்து வருகிற 12ஆம் தேதி மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. சாதாரண கோவில் திருவிழாவில் நடந்த சண்டை இந்த அளவிற்கு வன்முறையாக மாறி போராட்டம் அறிவிக்கும் அளவுக்கு சென்றதற்கான காரணம் என்ன என்று விசாரித்த போதுதான் பல தகவல்கள் கிடைத்தன. சம்பவத்தன்று திருமோகூர் கிராமத்தில் ஒத்தக்கடை ஆய்வாளரும் உதவி ஆய்வாளரும் பணியில் இருந்திருக்கின்றனர். ஆனாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சியை பார்க்க விடாமல் தடுத்ததாக வாக்குவாதம் நிகழ்ந்த போதே சத்தம் போட்டு பிரச்சனையை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு வார்த்தை போருக்கு பிறகு பட்டியலின மக்கள் பாதுகாப்பு கேட்டும் காவல்துறை அந்த மனுவை கண்டுகொள்ளவே இல்லை என கூறப்படுகிறது. குடியிருப்புக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தும் போதும் பட்டியலின மக்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். ஆனால் வழக்கம் போல சம்பவம் நடந்து முடிந்து கடைசியாகத்தான் சென்றிருக்கின்றனர் போலீசார். ஊருக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியவர்களில் 2 பேரை பிடித்து பட்டியலின மக்கள் போலீசில் ஒப்படைக்க ஒத்தக்கடை போலீசாரோ எந்த விசாரணையும் நடத்தாமல் அவர்களை அனுப்பி வைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. தென் மாவட்டங்களில் இரு சமூகத்தினரிடையே சின்ன தீப்பொறி இருந்தாலும் அது பந்தம் போல எரிந்துவிடும். அப்படி இருக்கையில் பிரச்சனைக்குரிய இடத்தில் பாதுகாப்பு போடாமல் இருந்ததும் விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினரின் நடவடிக்கையால் ஆத்திரமடைந்த பட்டியலின மக்கள் சாலை மறியலில் ஈடுபடவே எங்கு பிரச்சனை தங்கள் பக்கம் திரும்பிவிடுமோ என நினைத்து அவசரமாக ஒத்தக்கடை போலீஸ் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக தாக்குதலில் ஈடுபட்டதில் வெறும் 8 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த ஒத்தக்கடை போலீசார் பாதிக்கப்பட்ட பட்டியலின மக்கள் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையே திருமாவளவன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்த பிறகுதான் தாக்குதலில் ஈடுபட்ட குறிப்பிட்ட சமூகத்தினரைச் சேர்ந்தவர்கள் 12 பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பிரச்சனை நடந்த அன்றே போலீசார் உரிய நடவடிக்கை எடுத்து சுமூகமாக பேசி தடுத்து நிறுத்தியிருந்தால் தற்போது போராட்டம் என்ற அளவிற்கு சென்றிருக்காது என்பதே அங்குள்ள மக்களின் கருத்தாக உள்ளது.